நோட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஐயா, தமிழ் மாநிலம், மத்தியம், உலகம் அப்படின்னு பிரிச்சுப்போங்க ஐயா. இப்போ சாதாரணமாக படிக்கும்பொழுது தூக்கம் வருங்க ஐயா, ஐயோ தூங்கக்கூடாது தூங்கக்கூடாதுன்னு படிக்கிறதோட என்ன பண்ணுவோங்க ஐயா, அதாங்க ஐயா மனப்பாடம் பண்ணுறதோட என்ன பண்ணலான்னா நாங்கள் ட்ரிக்ஸாக வச்சுப்போம். அதுக்கு நாங்கள் வேறு மாரி ஒரு மாற்று வழியெல்லாம் பயன்படுத்திப்போம். ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்கள் தொடர்ச்சியாக அதில் பயணம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தொடர்ச்சியாக ஒரு கதையாக வந்து உங்கள் ஆழ் மனதில் நிற்கும். அந்த தொடர்ச்சியாக படிக்கும்பொழுதே நம்ம வந்து தொடர் பயிற்சி தேர்வும் எழுதி எழுதி பார்க்கும்போது நம்ம எந்தெந்த இடத்துல நம்ம தவறு பண்ணுறோம், எது இதெல்லாம் நம்ம நினைவுக்கு வரல அப்படின்றது நமக்கு தெரிய வரும். வணக்கம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை கனெக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம், என் பேர் வந்து ஊ சர்மா. நான் வந்து 2018 குரூப் 4 கிராம நிர்வாக அலுவலராக கடலூர் மாவட்டம் சீமுஷ்ணம் மட்டத்தில் பணிபுரிஞ்சு வரேன். ஒரு புதியவராக ஒரு குரூப் 4 தேர்வுக்கு தயாராகிறவர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சோர்ஸ் மெட்டீரியல், நமக்கான மூலதனமே என்னென்னா நம்மளோட பள்ளி புத்தகங்கள் தாங்க ஐயா. பள்ளி புத்தகங்கள் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளி புத்தகங்களை முதல்ல கலெக்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா இப்போ ஆன்லைனில் நெட்லேயே கிடைக்கிது, நெட்லேயே சோர்ஸ் இருக்குது, டவுன்லோட் பண்ணி கூட இப்போ மொபைலில் கூட படிக்கலாம். நீங்கள் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள புத்தகத்தை வாங்கி முதல்ல நம்ம துவங்குறது வந்து தமிழை துவங்குவோம். தமிழ் 6ஆம் வகுப்பு தமிழ், 7ஆம் வகுப்பு தொடர்ச்சியாக 6ஆம் வகுப்பு தமிழ் ஆரம்பிக்கிறோன்னா 12ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம தமிழை முடிக்கணும். அது ஒரு கண்டினியூட்டி இருக்குங்க ஐயா, ஒரு தொடர்ச்சி இருக்கும். எப்படின்னா ஒரு 6ஆம் வகுப்பு தமிழில் இருக்கிறதா 7ஆம் வகுப்பில் ஒரு தொடர்ச்சி இருக்கும், 7ஆம் வகுப்பில் இருக்கிறதா 8ஆம் வகுப்பில் தகவல்கள் கொஞ்சம் திரட்சி ஆகிட்டே போய்ட்டுருக்கும். 6ஆம் வகுப்பில் இருக்கிற தகவல் போதுமானதாக இருக்கும், 7ஆம் வகுப்பில் கொஞ்சம் கூடுதல் தகவல் ஏறும். இதுபோல் கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது நம்ம 12ஆம் வகுப்பு வரும்போது 12ஆம் வகுப்பு தமிழ் படிக்கும்போது நம்மளுக்கு தகவல்கள் அதிகமாகிடும். நம்ம தொடர்ச்சியாக இப்போ தமிழ் எடுத்தோன்னா தமிழே முடிச்சிடணும். தமிழ் ஒரு 6ஆம் வகுப்பு தமிழ் எடுக்கிறோமா, 7ஆம் வகுப்பு தமிழ், 8ஆம் வகுப்பு தமிழ், 9ஆம் ஒரு வாரம் வாரமாக தமிழ் எடுத்துக்கிட்டு ஒரு தமிழ் புத்தகத்தை முடிச்சுட்டு அதுக்கான தேர்வுகள். இப்போ வந்து நம்ம ஆன்லைனில் நிறையா தேர்வுகள் இருக்குது. ஒரு 7-1 இப்போ தமிழில் வந்து 6ஆம் வகுப்பு தமிழ் 7-1 அதுக்கே ஒரு 5 கொஸ்டின் அதுபோல் ஆன்லைனில் நெட் சோர்ஸில் கிடைக்கிது. அதை டவுன்லோட் பண்ணி சுய பரிசோதனை எப்படி நம்ம படிச்சிருக்கோம், 6ஆம் வகுப்பு முதல் 7 எப்படி படிச்சிருக்கோம், அதுபோல் 2ஆம் 7 எப்படி படிச்சிருக்கோன்ற உங்களை நீங்களே ஒரு சுய பரிசோதனை தேர்வுகள் தொடர் பயிற்சிகள் தான் நம்மளை மேலும் மேலும் நம்மளை வார்த்தை எடுக்கும். நம்ம பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். தமிழை முடிச்சிடறோம். அடுத்து நம்ம வரலாறு எடுக்கிறோன்னா இப்போ 6ஆம் வகுப்பு வரலாறு, 6ஆம் வகுப்பு வரலாறு முடிச்சுட்டு உடனே 6ஆம் வகுப்பு அறிவியல் படிக்கக்கூடாது. 6ஆம் வகுப்பு வரலாறு முடிச்சுட்டு அடுத்து 7ஆம் வகுப்பு வரலாறு, 8 வரலாறு, 9 வரலாறு, 10 வரலாறு, 11, 12 இது போன்ற வரலாறு அப்படியே தொடர்ச்சியாக ஒரு நீங்கள் தொடர்ச்சியாக அதில் பயணம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தொடர்ச்சியாக ஒரு கதையாக வந்து உங்கள் ஆழ் மனதில் நிற்கும். அந்த தொடர்ச்சியாக படிக்கும்பொழுதே நம்ம வந்து தொடர் பயிற்சி தேர்வும் எழுதி எழுதி பார்க்கும்போது நம்ம எந்தெந்த இடத்துல நம்ம தவறு பண்ணுறோம், எது இதெல்லாம் நம்ம நினைவுக்கு வரல அப்படின்றது நமக்கு தெரிய வரும். அடுத்து அறிவியல், அதுபோல் 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு இதுபோல் சிலபஸ் டாபிக்ஸாக நம்ம கவர் பண்ணி நம்ம அந்த தொடர் பயிற்சி, தமிழ் எடுத்தால் தமிழ், வரலாறு எடுத்தால் வரலாறு, அறிவியல் எடுத்தால் அறிவியல், அதுபோல் தொடர்ச்சியாக நம்ம கொண்டு போய் அந்த புத்தகங்கள் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் 12ஆம் வகுப்பு வரை உள்ள புத்தகங்களை முடித்தாலே போதும், 80% நம்ம அந்த 200 கேள்விகளில் 80% நம்ம புத்தகத்தில் இருந்தால் நமக்கு எடுக்கப்படுகிறது. நம்ம கிளியர் பண்ணிடலாம். மீதி இருக்க 20% என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை நீங்கள் படித்த அறிவை பயன்படுத்தியே நம்ம அந்த கொஸ்டினை வந்து நம்ம இது இல்லை, இது ஆன்சர் இல்லை, இது ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற நம்மளால் யூகிக்க முடியும். நம்ம முதல்ல 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள புத்தகங்களை முதல்ல முடிப்போம். புத்தகங்களில் வர்ற கேள்விகளை நம்ம அடிக்கும் பொழுது தெரியாத கேள்விகளை, தெரியாதுன்னா இல்லை, அது எங்கேயோ ஒரு மூலையில் படிச்சிருப்போம், ஏதோ ஒரு கேள்வியுடன் அது ரிலேட்டடாக இருக்கும். இது ஆன்சராக வராது, இது விடையாக வராதுன்றது மட்டும் நமக்கு தெரியும். அப்படின்றத பார்த்து நம்ம தவறான ஆன்சரை தள்ளிட்டு நீக்கிட்டு நம்ம சரியான ஆன்சரை டிக் பண்ணுறதுக்கு ஒரு யூகமாக இருக்குங்க ஐயா. கணிதத்தை பொறுத்த வரைக்கும் தினமும் மாலையில் கணிதம் வந்து காலையில் வந்து கொஞ்சம் கூட நம்மளுக்கு போட வராது. ஒரு மாலை நேரத்தில் ஒரு 4 மணிலேருந்து ஒரு 6 மணிக்குள்ள கொஞ்சம் லைட்டாக தூக்கம் வரும்பொழுது இருக்கும்போது ஒரு கணிதத்தை பயிற்சி முந்தைய வினாத்தாள் என்னென்ன கேட்டிருக்காங்க அந்த பயிற்சி நம்ம போட்டு பார்க்கணும். கணிதத்தை பொறுத்த வரைக்கும் பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணுங்க ஐயா. பயிற்சி எடுத்துக்கிட்டே இருந்தால் தான் நம்ம அந்த கணிதத்தில் இருக்கிற அந்த 25 மார்க்குக்கு 25 எடுக்க முடியும். மேற்கொண்டு மேலும் என்ன பண்ணுன்னா, முந்தைய வினாத்தாள், முந்தைய ஆண்டு வினாத்தாள் எல்லாமே நம்ம டிஎன்பிசி வெப்சைட்டில் இருக்குது. முந்தைய வினாத்தாளை எடுத்து எந்தெந்த கேள்வி சிலபஸில் எந்தெந்த டாப்பிக்கில் வந்திருக்கு, எந்தெந்த பகுதியை அவன் கவர் பண்ணியிருக்கான் அப்படின்றத நம்ம பார்த்து, இன்னொன்று என்ன, முந்தைய வினாத்தாள்லேருந்து ஒரு 20% கேள்விகள் வந்து திரும்ப வரும். அதனால் நம்ம முந்தைய வினாத்தாளை பார்க்காம இருக்கக்கூடாது, முந்தைய வினாத்தாளை திரும்ப திரும்ப நம்ம பார்க்கணும்.
பார்த்தா அந்த முந்தைய வினாத்தாலேருந்து அந்த 20% நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். மேற்கொண்டு அந்த வினாத்தாளில் இருக்கிற கொஸ்டினு அதுக்கு வந்து கொடுக்கப்பட்ட ஆன்சரை வச்சு நம்ம என்னென்ன கேள்விகளை தயார் பண்ணலாம் அப்படின்றத பார்த்து முந்தைய வினாத்தாள்லேருந்து நம்ம வந்து வினாக்களை சேகரித்து வச்சுக்கணுங்க ஐயா. முந்தைய வினாத்தாள் வந்து நம்ம வெற்றிக்கு வந்து கொஞ்சம் ஊக்கப்படுத்தும், கொஞ்சம் பயனுள்ள வகையில் இருக்கும். அதாங்க மனப்பாடம் பண்ணுறதோடு என்ன பண்ணலாம்னா நாங்கள் ட்ரிக்ஸாக வச்சுப்போம், அதுக்கு நாங்கள் வேறு மாரி ஒரு மாற்று வழியெல்லாம் பயன்படுத்திப்போம். ஒவ்வொரு கேள்விக்கும் க்ளூலாம் பார்த்தீங்கன்னா அது எங்களுக்கு மட்டும் தான் புரியும், அது நாங்களே வச்சுப்போம் க்ளூ. அது நாங்கள் போனால் அது நாங்களே பயன்படுத்திப்போம் க்ளூ. அது ஒவ்வொருத்தவங்களும் நம்மளுக்கே வரும், நம்மளுக்கு ஒரு இது நம்ம மைண்ட்லேயே விட்டுரு, அதை ஒரு க்ளூ வச்சுக்கோ, ஏதோ ஒன்று வச்சுக்கோ, இது வந்தால் இது வரும் அப்படின்ற நம்ம உனக்கே ஒரு க்ளூவை ஒன்று வச்சுக்கோ அப்படின்றதாங்கய்யா. உனக்கே ஒரு ஷார்ட்கட், நீயே ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கோ அப்படின்றதாங்க என்னோட. நான் தான் பண்ணிப்போங்க ஐயா. நான் என்ன பண்ணுவோம், ஒரு சில அறிவியலில் வந்து சில டேர்ம்ஸ்லாம் வரலையா, சில ஒளியாண்டு இது போல் டேர்ம்ஸ்லாம் பாயிண்ட்ஸ்லாம் வருதா, அது நாங்களே ஒரு குழுவாக ஒரு ஷார்ட்கட் நாங்களே ஒன்று ரெடி பண்ணிப்போங்க ஐயா. இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லும்போது காமெடியாக இருக்கும், ஆனால் அது நான் தேர்வுகள் வந்து அது எங்களுக்கு பயனுள்ளத வகையில் இருக்கும். அதுபோல் அந்த ஷார்ட்கட் வச்சிங்க, உங்களுக்குள்ளே ஒரு ஷார்ட்கட் வச்சிங்க. படிக்கும்பொழுது அன்லைன் பண்ணி படிச்சுக்கிட்டு அன்லைன் பண்ணி படிக்கிறது. நீங்கள் படிக்கும்போது நீங்கள் இன்னொருத்தவரை கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்கும்பொழுது தான் நீங்கள் இன்னொரு ஒரு டாபிக் படிக்கிறீங்க, அந்த டாப்பிக்கை பற்றி கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்கும்போது அது உங்களுக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும், இன்னொருத்தவங்களும் பயனுள்ள வகையில் இருக்கும், அதை கேட்குறவங்களும் பயனுள்ள வகையில் இருக்குங்க ஐயா. இப்போ சாதாரணமாக படிக்கும்பொழுது தூக்கம் வருங்க ஐயா, ஐயோ தூங்கக்கூடாது தூங்கக்கூடாதுன்னு படிக்கிறதோட என்ன பண்ணுவோங்க ஐயா, புக்கை முடி வச்சுட்டு படுத்துருவோம். தூங்கும்பொழுது அந்த தூக்கம் வந்து ஒரு 10 நிமிஷத்தை தாண்டாதுங்க ஐயா. அதே விட்டுட்டு நம்ம ஐயோ தூங்கக்கூடாது படிக்கணும்னா அது ஒரு டிப்ரெஷனாகவே மைண்டுக்கும் ஏறாது, அது ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலையாக இருக்குங்க ஐயா. தூக்கம் வருதா டக்குன்னு புக்கை முடி வச்சுட்டு படுத்துருவோங்க ஐயா. அந்த தூக்கம் வந்து அதிகபட்சம் 15 நிமிஷத்தை தாண்டாது. 15 நிமிஷத்தில் ஒரு மணி நேரம் தூங்கின போறையே ஒரு ஃபீலிங் கிடைக்குங்க ஐயா. அதோடு நாங்கள் எழுந்து திரும்ப படிக்க ஆரம்பிச்சுருவோம். இந்த கரண்ட்டாக பேசுறீங்க இல்லைங்க பிரதா, சரம கரண்ட்டாக பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து சூழலையும் கரண்ட்டாக பேஸ் அவங்க டெவலப் பண்ணிக்கிறதுக்கு என்ன செய்யணும், நீங்கள் என்ன செஞ்சீங்க? என் நடப்பு நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் தினமும் காலையில் 9 மணிக்குள்ளே தினசரி நாளிதழ்கள் முடிச்சிருவோங்க ஐயா. தினமணி, கூடுதலாக தி இந்து, நாங்களே எடுப்போங்க ஐயா. நோட்ஸ்னு பார்த்தீங்கன்னாங்கய்யா தமிழ் மாநிலம் மத்தியம் உலகம் அப்படின்னு பிரிச்சுப்போங்க ஐயா. மாநிலத்தில் என்னென்ன நடந்தது, மத்திய அரசு சம்மந்தமாக என்ன நடந்தது, உலகத்தில் என்ன நடந்தது, விளையாட்டு செய்திகள் என்னென்ன, பொருளாதாரம் சம்மந்தமாக என்னென்னு ஒரு நாளையே நாங்கள் 4 பகுதியாக பிரிச்சுப்போங்க ஐயா. அது இதில் போட்டு இப்போ தமிழகத்தில் இதெல்லாம் நடந்தது, இவரை மாற்றினாங்க, இவரை கொண்டு வந்தாங்க, இந்த குழு போட்டாங்க, மத்திய அரசில் இதெல்லாம் நடந்தது, உலக அளவில் இது நடந்தது, விளையாட்டு செய்திகள் இது நடந்தது, பொருளாதாரத்தில் இது நடந்ததுன்னு நாங்கள் அந்த நியூஸ் பேப்பரே பிரிச்சுப்போங்க ஐயா. பிரித்து எழுதி வச்சுக்கிட்டு அன்றைய தினமே மாலையில் டீ குடிக்க போகும்போது அந்த கரண்ட் அஃபேர்ஸை பற்றி பேசிகிட்டே போவோங்க ஐயா. நண்பர்களுடன் திரும்ப திரும்ப கலந்துரையாடலாடுவோம். வாரம் ஆனால் அந்த 7 நாள் என்ன நடந்ததுன்ற கரண்ட் அஃபேர்ஸை ஒரு ரீகால் பண்ணுவோங்க ஐயா. திரும்ப திரும்ப படிப்போம். கடைசியாக தேர்வுக்கு முன்னாடி அந்த கரண்ட் அஃபேர்ஸை பூரா எடுத்து ரீகால் பண்ணும்போது இதில் என்னென்னா ஒரு இதை நாம்மளாக நோட்ஸ் எடுத்து நம்ம தொட்டு உணர்ந்து நாம்மளாக எழுதும்போது என்ன கிடைக்கும்னா, ஒரு தேர்வு தாளில் உட்காரும்போது இது நம்ம எங்கே படித்த போல் இருக்கு, இது நம்ம படித்தோம் கண்டிப்பாக, இந்த தேதியில் படித்தோம், அன்றைக்கி இது நடந்தது, அன்றைக்கி நம்ம தர்மசாலை சாப்பிட போகும்போது இந்த பிரச்சனை நடந்தது, அப்போ நம்ம இந்த பிரச்சனையை பேசிகிட்டு இருந்தோம், அப்போ இதை பற்றி நம்ம பேசணுன்ற ஒரு ஞாபகம் வருங்க ஐயா. அது ஒரு கிளை போல் ஒரு ஞாபகமாக வரும், அதை நாங்கள் பயன்படுத்துவோங்க ஐயா. அதை நம்ம தொடர்ந்து இப்போ வர பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாத கடைசியில் ஒரு கரண்ட் அஃபேர்ஸை டவுன்லோட் பண்ணி அப்படியே மனப்படம் பண்ணிட்டு போவாங்க ஐயா. அது அவ்வளோவா தேர்வுக்கு பயன்படாது. ஒவ்வொரு நாளும் தினசரி நீ எழுதுறது, தினசரி அந்த நடப்பு நிகழ்வு கூட நீ சுற்றி வரும்போது தாங்க ஐயா அந்த தேர்வில் அது பயன்படும். இது இருக்க வாய்ப்பு இல்லை, இதை நம்ம படிக்கவே இல்லை தினசரி நாளிதழ், இந்த பேரை நம்ம படிக்கவே இல்லை, இந்த பேரையும் படிக்கவே இல்லை, ஆனால் இதை நம்ம படிச்சிருக்கோம், இந்த ரெண்டில் தான் ஏதோ ஒன்று அப்படின்ற நம்ம ஈஸியாக அந்த ஆன்சரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பயன்படுவோங்க ஐயா. நியூஸ் பேப்பர் இல்லாமல் கூடுதல் கவனம்னு பார்த்தீங்கன்னாங்க ஐயா, பல நெட் சென்டரில் இருக்கிறது தாங்க ஐயா, பல இதில் கிடைக்கிறது தான், நெட் சோர்ஸ் தான். manavan.com ஒன்று இருக்குங்க ஐயா, manavan.com, winmin.com அப்படின்ற ரெண்டு இருக்கும். ரெண்டு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நல்லாயிருக்கும், நாங்கள் எடுத்த கரண்ட் அஃபேர்ஸும் அதையும் நாங்கள் ஒத்து போவோம். இங்கே இருக்க தகவல் எக்ஸ்ட்ரா தகவல், இப்போ ஒரு நடப்பு நிகழ்வு எடுத்துக்கோ அதுக்கான கூடுதல் தகவல் எங்கே எடுப்போம்னா அந்த விண்மீன் மற்றும் manavan.com அதுலேருந்து எடுத்து எக்ஸ்ட்ரா தகவல்களை எழுதிப்போங்க ஐயா. அதனுடன் கூடுதல் சேர்க்கை பண்ணிப்போம், ஒரு தகவல் திருச்சி பண்ணிப்போம். நம்மளுக்கு வர தகவல் நம்ம மொபைலே படிக்க முடியாதுங்க ஐயா, மொபைலே அதிக நேரம் படிக்க முடியாது. மொபைலில் படிக்கும்போது வாட்ஸ்அப் வரும், பல தேவையில்லாத தகவல்கள்லாம் வந்து இறங்கும். நாங்கள் என்ன பண்ணுவோங்க ஐயா, அந்த கரண்ட் அஃபேர்ஸை ப்ரிண்ட் அவுட் போட்டுப்போம். ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சு அதுலேயே நாங்கள் ஷேர் பண்ணி எடுத்துப்போங்க ஐயா. அதுலேயே நாங்கள் எங்களுக்கு வேண்டிய தகவல் எடுத்துருப்போம். அதிக நேரம் நாங்கள் ஃபோனில் இருக்க மாட்டோங்க ஐயா, ஃபோன்லேயே படிக்கிறதுன்றது இல்லை, ஃபோனில் தேவையானதை ப்ரிண்ட் அவுட் எடுத்துப்போங்க ஐயா. இப்போ நடப்பு நிகழ்வுகளும் நம்ம
ஒரு தகவலை சர்ச் பண்ணலாம்னு நம்ம வெப்சைட் போகும்போது நம்மளுக்கு வரும், வாட்ஸ்அப்லேருந்து வரும், சமூக வலைதளங்கள்லேருந்து நம்மளுக்கு வந்துட்டுருக்கோம். இதெல்லாம் நம்ம நேரத்தை அப்படியே, இப்போ நம்ம ஒரு தகவலுக்கு தேட போய் நம்ம நேரத்தை அப்படியே அது சாப்பிட்டு விட்டு போயிடுவோங்கய்யா. இதனால் என்னென்னா நம்ம அதெல்லாம் தவிர்த்துறது நல்லது. நமக்கு தேவையானதை மட்டும் பார்த்துட்டு நம்ம உடனடியாக வந்துடுறது நல்லது. நம்ம ஏன்னா நேரம் பொன் போன்றது, நமது நேரத்தை நம்ம வந்து கரெக்டாக பயன்படுத்தணும். அந்த நேரத்தில் நம்ம வெளில வந்துடுறது நல்லது தாங்க ஐயா. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி ரிவிஷன் பண்ணுறது பேசுறீங்க, எப்படி ரிவிஷன் பண்ணீங்க நீங்கள்? அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் எப்படின்னா தினமும் ரிவிஷன் இருக்குங்க ஐயா. தினமும் மாலையில் டீ குடிக்க போகும்போது ஒரு ரிவிஷன் இருக்கும், வார கடைசியில் ஒரு ரிவிஷன் இருக்கும், மாத கடைசியில் ஒரு ரிவிஷன் இருக்கும், தேர்வுக்கு முன்னாடி ஒரு ரிவிஷன் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரைக்கும் கடைசியாக தேர்வுக்கு முன்னாடி நம்ம படிச்சிக்கலான்றது இருக்காதுங்க ஐயா. ரெகுலராக கரண்ட் நடப்பு நிகழ்வுகளுடன் ஒட்டியே போயிட்டுருப்போம். ஒரு சங்கிலி போல் நடப்பு நிகழ்வுகளுடன் ஒட்டியே போயிட்டுருப்போங்க ஐயா எங்களுடைய பயிற்சிகள். ரிவிஷனை வழக்கம் போல் அதே தாங்க ஐயா. ரிவிஷன் எப்படின்னா கடைசிலேருந்து வருவோங்க ஐயா. 12, 11, 10, 8, 7, 6 அப்படின்னு கடைசிலேருந்து வருவோங்க ஐயா. 12ஆம் வகுப்புலேருந்து திரும்பவும் கீழே ரிவிஷன் வருவோங்க ஐயா. அது ஏன்னா தகவல் அதிகமாக இருக்கும். தகவல் அதிகத்துலேருந்து இப்போது ஏறும்போது தகவல் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுவோம், வரும்போது தகவல் அதிகத்துலேருந்து அப்படியே வருவோங்க ஐயா. ரிவிஷன் எப்படி பண்ணுன்னா நீங்கள் பின்னாடிலேருந்து வர்றது தகவல் நல்லாயிருக்கும் ஐயா. ரிவிஷன் பண்ணி என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் எப்படி பண்ணுவேன்னா 12ஆம் வகுப்புலேருந்து இப்படி வருவாங்க ரிவிஷன். ஸ்கூல் மெட்டீரியலை தாண்டி ஸ்கூல் மெட்டீரியல் ஸ்கூல் பள்ளி புத்தகங்களை தாண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் தாங்க ஐயா. வேறு எதுவுமே நம்மளுடைய சோர்ஸ் இல்லை. பள்ளி புத்தகங்களை தாண்டியது என்னென்னா நியூஸ் பேப்பர் தான். இந்த பள்ளி புத்தகங்களும் நியூஸ் பேப்பர் மட்டும்தாங்க ஐயா வச்சுருந்தோம். வேறு எதுவும் நம்மளுடைய நோட்ஸுன்றது எதுவும் இல்லைங்க ஐயா. பள்ளி புத்தகங்களும் நம்மளை நாளிதழ்களும் தான் நம்மளை வளர்த்தெடுத்தது. எல்லோரும் எங்கள்கிட்ட கேட்குற உங்களோட நோட்ஸை கொடுங்க, உங்களோட நோட்ஸை கொடுங்க, நீங்கள் எப்படி பாஸ் பண்ணி உங்களோட நோட்ஸை கொடுங்க நான் படிக்கிறேன். நோட்ஸே நாங்கள் எடுக்கலைங்க, எங்கள் நோட்ஸே இல்லைங்க, உங்களோட பள்ளி புத்தகம் தான் நோட்ஸே. உங்கள் பள்ளி சார் புக்கு அவ்வளோ இருக்குது சார், எப்படி சார் படிக்கிறது? படிங்க, உட்காந்து படிங்க, ஒன்றும் அவ்வளோ தான் இருக்கும். படித்து பாருங்கள், ரொம்ப இனிமையாக இருக்கும். இது நீங்கள் ஒன்றும் புதுசாக நீங்கள் ஏற்றலை. நீங்கள் 1ஆம் வகுப்புலேருந்து நீங்கள் படித்தே தான் திரும்ப படிக்க போகிறீங்க. இது நம்ம ப்ரிப்ரேஷன்றது என்னென்னா ஒரு ரீகால் தாங்க ஐயா. நம்ம திரும்ப பண்ணுறோம். நம்ம 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு படித்ததை திரும்பவும் ஒரு ரிவிஷன் தான் பண்ணுறோம். அப்போ என்னென்னா ஒரு மனப்பாடமாக என்னன்னே சொல்கிறது புரியாமல் படிச்சுட்டு இருந்தோம். இப்போ என்னென்னா கொஞ்சம் புரிஞ்சு படிக்க போகிறோம். நோட்ஸுன்னு நீங்கள் தேடி அலைய வேண்டாம். நோட்ஸுன்றது என்னென்னா உங்கள் தெருவிலே உங்கள் ஊரிலே சின்ன பசங்க உங்கள் பள்ளி பருவ பசங்க வச்சுருக்கிற புத்தகங்கள் தான் நம்மளோட நோட்ஸு. அவங்கள்ட்ட கேளுங்க, வாங்கி அதை படிங்க, அதுதான் நம்மளோட நோட்ஸு. பள்ளி புத்தகங்கள் தாங்க ஏன் நம்மளோட மூலதனம். அதுலேருந்து தான் நம்மளுடைய கேள்விகளும் இருக்குது. நான் அதுதான் நம்மளோட வெற்றியை கொண்டு போகுது. ஃப்ரெஷ்ஷாக வர்றவங்க அப்படின்னு புதியவர்கள் பார்த்திங்கன்னா பள்ளி புத்தகங்களை படித்தாலே போதுங்க ஐயா. பள்ளி புத்தகங்கள் தான் அவங்க படிக்கணும். புதியவர்கள் வந்து வேறு ஏதாவது நோட்ஸை கலெக்ட் பண்ணி தராங்க சார், அதை நாங்கள் ஒரு தகவல் திரட்சியாக இருக்குது, தகவல் தொகுப்பாக இருக்குது, அதை நான் படிக்கலாமா? வேண்டாம். அது அவன் தகவல் பண்ணி வச்சுருக்கான், அவன் தகவல் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கான். அது நீ புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் காலங்காகும். நீயே ஒன்று உருவாகு, நீயே ஒன்று உருவாக்கிக்கோ, நீயே ஒரு நோட்ஸை உருவாக்கிக்கோ தான் நாங்கள் சொல்கிறதுங்க ஐயா. நீயே 6ஆம் வகுப்பு தமிழ்லேருந்து நீயே கொண்டு போ, நீயே படின்றது தாங்க ஐயா நாங்கள் சொல்ல வர்றது. அறிவியல் நம்ம என்ன பண்ணுவோங்க ஐயா, 6ஆம் வகுப்பில் இயற்பியலை மட்டும் எடுத்துப்போங்க ஐயா. இயற்பியலில் சிலபஸில் என்னென்ன டாபிக் இருக்குது, அளவீடுகள், அந்த அளவீடுகள் சம்மந்தமாக 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதிப்போங்க ஐயா. ஒரு சின்ன ஒரு ஹின்ஸ் மாதிரி எழுதிப்போம். அதை நம்ம திரும்ப திரும்ப எப்போயாவது போகும்போது ஒரு செவத்தில் ஒட்டி வச்சுக்கிறது, அதை நம்ம திரும்ப பார்க்குறது, அதுபோல் இந்த திரும்ப அந்த ஏன்னா அந்த இலக்கங்கள் அதிகமாக இருக்குங்க ஐயா. அறிவியலை பொறுத்தவரைக்கும் அந்த இலக்கங்கள் அதிகமாக இருக்கும். 10 அதுபோல் இலக்கங்கள் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம அடிக்கடி அதை நாங்கள் ஒட்டி வச்சுப்போங்க ஐயா. அதை அடிக்கடி பார்க்குறது அது போன்றதாங்க ஐயா நாங்கள் பயன்படுத்தணும். ஸ்மார்ட் ஒர்க்னு பார்க்கும்போது நம்ம ஷார்ட்கட் தாங்க ஐயா நம்மளோட ஸ்மார்ட் ஒர்க்கு. ஷார்ட்கட்டாக நம்ம எல்லாத்தையும் ஷார்ட்கட்டாக வச்சுக்கணும் சரிங்களா. ஷார்ட்கட்டாக வச்சுக்கிட்டு அதுதான் நம்மளோட ஸ்மார்ட் ஒர்க்குன்னு நான் நினைக்கிறேங்க ஐயா. தொடர் பயிற்சி தாங்க எங்கள் ஸ்மார்ட் ஒர்க். நம்ம எவ்வளோ வேணால் படிச்சுக்கிட்டே 6ஆம் வகுப்பு தமிழ், 7 தமிழ் இதுமாரி தமிழை முடிச்சுக்கிட்டே அந்த முடிச்சோம்ப்பா அப்படின்றத விட நம்ம என்ன பயிற்சி பண்ணோம், நம்ம எது எல்லாம் தவறு பண்ணுறோம், எது எல்லாம் நம்ம திரும்பவும் நினைவுக்கு வருது அப்படின்ற நம்ம எங்கே பார்க்குறோம்னா தேர்வுகளை தாங்க பார்க்குறோம். அது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் டிஎன்பிசி தேர்வில் இருக்கிறத விட அதுக்கு முன்னாடியே நம்ம பல தேர்வுகளை எழுதிட்டோன்னா அதிலே நம்ம எடுத்துக்கலாங்க ஐயா. இந்தந்த இடத்துல நம்ம தவறு பண்ணுறோம், இதெல்லாம் நம்மளுக்கு திரும்பவும் ஞாபகம் வர மாட்டுது, ஒரு மேற்கோள்கள்லாம் ஞாபகம் வரல, பாடல்கள்லாம் ஞாபகம் வரல அப்படின்னு அந்த பாடல்கள்லாம் நம்ம திரும்ப படிக்கணும் அப்படின்றது தாங்க நம்ம ஸ்மார்ட் ஒர்க். ஸ்மார்ட் ஒர்க்குன்றது என்னென்னா தேர்வுகள் தாங்க. நம்ம தேர்வுகள் அடிக்கடி தேர்வுகள் எழுதுறது தாங்க ஸ்மார்ட் ஒர்க்கு தாங்க. நம்ம திடீர்னு மறக்கிறது, திடீர்னு மறந்துடும் அப்படின்னா நம்ம தொடர் பயிற்சி எடுக்காததாங்க ஐயா காரணம். தொடர் பயிற்சினால் அதாங்க தேர்வு தான். நம்ம ஒரு புத்தகத்தை பிடிக்கிறோமா, நம்ம அவைலபிளாக இருக்குங்கய்யா. நம்ம நெட் சென்டரில் நம்ம நெட் சோர்ஸில் அதிகமாக அவைலபிளாக இருக்குது. ஒரு 6ஆம் வகுப்பு தமிழா 6ஆம் வகுப்பு தமிழுக்கே ஒரு 10 வினாத்தாள் வந்து நம்ம ஆன்லைன்லேயே கிடைக்கிது. டவுன்லோட் பண்ணி அது ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு நம்ம சுய பரிசோதனை பண்ணி பார்க்கலாம். நம்ம எப்படி படிச்சிருக்கோம், இல்லை அவங்க எப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க அப்படின்ற நம்ம அந்த தொடர் பயிற்சி தாங்கய்யா. நம்ம திடீர்னு ஒரு பிளாக் அவுட் ஆகாமல் இருக்கிறதுக்கு.